தம்பி வணக்கங்க. முகமூடி போட்டுக்கிறதுனால நீங்க தான் முகமூடி கொள்ளக்காரன்னு நாங்க அப்பவே கண்டுபிடிச்சிட்டோம். அதுவும் நீங்க சில திருடத்தான் வந்திருக்கீங்கன்னு கண்டுபிடிச்சிட்டோம். எங்க கண்ணுக்கு எதுவும் தப்ப முடியாது. நோ 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 நோ, யூ ஆர் ரியலி மிஸ்டேக்கன். நான் சில திருட வரல, நான் புதுசா இந்த ஊருக்கு வந்திருக்கிறேன் டாக்டர். ஹாய், டாக்டர் பத்தி நமக்கு தெரியாதா? உன் அவங்க தலை நரைச்சிருக்கணும், இல்லன்னா சொட்டையா இருக்கணும், மேலையும் கிளியும் வெள்ள துணி போட்டுப்பாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க பக்கத்துல போனாலே ஒரு மருந்து நாத்தம் அடிக்கும். அதுவும் நமக்கு தெரியாத. ஓ நோ, நான் உண்மையிலே பொம்பளை டாக்டர். டேய், நீ குரல்ல மாத்தி பேசுன உண்ட பொம்பளை ஆயிடுவியா? கழட்டாதே கழட்டாதே, உன்னை பஞ்சாயத்துக்கு முன்னாடி போய் சாட்சியா நிறுத்தணும். கழட்டாதே. What the hell you want? அண்ணே, எங்க ஆத்தாவை கெட்ட வார்த்தையில திட்டறானே. டேய், நீ சும்மா இருடா. இந்த பாரு தம்பி, உனக்கு வேண்டியது சிலை தானே? இந்த சிலைகள் மட்டும் இல்ல, ஆத்துக்கு அந்த பக்கம் அனுமார் சிலை இருக்கு, இந்த பக்கம் பிள்ளையார் சிலை இருக்கு, எல்லாமே நானே உனக்கு எடுத்து கொடுக்குறேன். நீ மகராசன எடுத்துட்டு போ. ஆனா அதுக்கு முன்னாடி மக்களோட தேவைகளை நீ பூர்த்தி செய்யணும். ஓகே, மக்களோட தேவை என்ன? டைமாச்சு போணும். மக்கள் ஒண்ணும் பெருசா கேக்கல. ஐ வாண்ட் யூ த பேண்ட். அதாவது உன் கால் சட்டை எங்க அண்ணனுக்கு வேணுமா? டேய், பைத்தியக்கார பசங்கடா நீங்க. அண்ணே, நம்மள பைத்தியக்கார பசங்கன்னு சொல்றானே. டேய் தம்பி, நின்றானா? டேய் டேய், அடே ஓட்ட போட்டு போறடா, எனக்கு பாயிண்ட் தான் வேணும். டேய், கொஞ்சம் நில்லு. டேய், நீ பாடு இல்ல என்ன பாட விடு. ஆண்டா, நானே பாடிடுறேன். கால விழுந்தவனு உருப்பிட்டதா சரித்திரமே இல்ல. டேய் லோட்டா, நீ என்னடா இங்க? பாதரு, நான் உங்க மதத்திலேயே சேர்ந்துடலாம்னு இருக்கிறேன் பாதரு. ஏண்டா, உங்க இந்து மதம் தான் நல்ல மதம் ஆச்சு, ஏன் அனாவசியமா ஜம்ப் பண்ற? மதம் நல்ல மதம் தான் பாதரு, ஆனா வயர் நிறையணுமே. உங்க மதத்துல சேர்ந்தா அரிசியும் கோதுமையும் இலவசமா தர்றாங்களே பாதரு. சாப்பாட்டுக்காக ஒரு ஒருத்தன் கட்சியை தான் மாத்திரா, நீ கடவுளே மாத்திரியடா. அந்த கடவுள் உன்ன நிச்சயம் மன்னிக்க மாட்டார். கடவுள் மன்னிக்காட்டி பரவாயில்ல பாதரு, வயர் நிறைஞ்சா சரி. டேய், உனக்கு சோறு தானே வேணும், அதுக்காக மதம் எல்லாம் மாற வேணாம். வீட்டுக்கு போ, டெய்லி அனுப்புறேன். அப்படியே கடா மார்க்கு ஒரு பாட்டில் சீல் உடைக்காம அனுப்புனீங்கன்னா தூக்கத்துக்கு தோதுவா இருக்கும். டேய், இன்னும் ஒரு நிமிஷம் இங்க நின்ன ஓ சீல நான் உடப்பேன். ஓம் கணேஷா, யானை முகத்தோனே, இந்த லாரியையும் என் நாலாவது ஒய்ஃபு நாகலட்சுமியும் வச்சு ஒரு புரட்சிகரமான புது வாழ்க்கையை தொடங்க போறேன். இடையில பிரேக்கு கிரேக்கு போட்டு எல்ஜை பண்ணிடாத. ஓம் விநாயகா, ஓம் விநாயகா. அந்த தேங்காய நான் தோயிலட்சி திங்கலாம் இருந்த அதுக்கு இடைஞ்சலுக்கு வந்துட்டீங்களா? எழுதுங்கடா. வணக்கம் முதலாளி. புதுசா வாங்கின லாரிக்கு டிரைவர் வேணும்னு கேட்டீங்கல்ல? அம்மா, அதான் வாட்ட சாட்டமான ஒரு ஆளை கூட்டிட்டு வந்திருக்கிறேன். ஓஹோ, ஏ நாகலட்சுமி, வெளியே வந்துடாத, கவிடுவான் போல இருக்கு. ஏ லோட்டா, சரியான தேங்காய் புரிக்கிய கூட்டிட்டு வந்திருக்க. இல்ல முதலாளி, முதலாளி லாரிய விட்டு கீழே இறங்கினாத்தான் தேங்காய் பொறுக்குவாரு. ஏறி உட்கார்ந்தார்னா எத்தனை வண்டிய வேணாலும் ஓட்டுவாரு. ஓட்டும் போது லாரி நின்னு போனா பின்னால இருந்து தள்ளியாவது எப்படியாவது செட்டுக்குள்ள சேர்த்திருவாரு. ஓஹோ, முன்னாடியும் முன்னாலையும் டபிள்யூசிக்கு ஆள கூட்டிட்டு வந்திருக்கியா? எதுக்கு ஒரு இன்டர்வியூ வச்சிருவோம், லைசன்ஸ் இருக்குதா? அண்ணா, அந்த லைசன்ஸ் எப்படி கொடுங்க? டேய், இது 10வது கிளாஸ் சர்டிபிகேட்டா? எனக்குதான் லாரிய ஓட்ட தெரியாது, எப்படி லைசன்ஸ் இருக்கும்? அண்ணா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அவன் ஒரு சரியான கை நாட்டு, ஆனா இங்கிலீஷ் பேசுவான். இங்க இத வச்சு சமாளிச்சுக்கலாம். லாரிய நான் ஒட்டி சமாளிச்சுக்கிறேன், கொடுங்க. முதலாளி, இந்தாங்க லைசன்ஸ். லைசன்ஸ் எல்லாம்
பெருசு பெருசா இருக்குது, நிறைய ஓட்டி இருப்பார் போல இருக்கு. நான் அப்பவே சொன்னனே முதலாளி, இத பாருங்க, இது முத்தம்மா, இது பொன்னம்மா, இது கண்ணம்மா. நானே பரவாயில்ல போல இருக்கு, ரெண்டு வாங்கியிருக்கேன். விடுங்க, நான் சமாளிச்சுக்கிறேன் முதலாளி. அது நம்ம மம்மது பாய் முட்டை கம்பெனில லாரி ஓட்டுற போது கிடைச்ச முத்திரை. சாம்பியன் டிரைவர் முட்டை முதலாளி. ஓஹோ, முட்டை கம்பெனியிலே லாரி ஓட்டி பழக்கம் இருக்குதா? அப்ப தம்பி லாரிய சேப்பாட்டா ஓட்டுவார். இந்த என் கண்ணையே உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன். அதில் ஆனந்த கண்ணீர தாயில் பார்க்கிறேன். கவலைப்படாதீங்க முதலாளி, உங்க கண்ணுல கண்ணீரை வரவழைக்க வேண்டியது என் பொறுப்பு. ஒன்பது பத்திர ராகு காலண்டா, அதுக்கு முன்னால ராலியில ஏறுங்க. சரி முதலாளி. ஜாதகம் பார்த்தா கூட இவ்வளவு பொருத்தமான டிரைவர் கிடைக்க மாட்டான். ஐ அம் வெரி லக்கி, ஐ அம் வெரி வெரி லக்கி. என்னடா ஒண்ணுமே புரியல. ஓட்ட தெரியுமா? கவலையே படாதீங்க, கண்ணு மாதிரி ஓட்டுறேன். ஏத்தாப்புல வர்றது மட்டும் கரெக்டா சொல்லுங்க, பஞ்சா பறந்துடுறேன். தைரியமா இருங்க. உங்க நர்ஸ் டாபு என்ன சொல்லி இருக்குது? தள்ளுங்கண்ண, தள்ளுங்க. அண்ணா, இதுல எதன அமுக்கிறது? இந்தாயா, அஞ்சு தடவை வெட்டிருக்க, 50 ரூபா இருக்கு, சரியானு பாத்துக்க. பணத்தை கொடு சாமி. சாமியாவது மாமியாவது வீட்டு உண்டியால உடச்சு உனக்கு வட்டிக்கு பணத்தை கொடுத்தா வட்டியும் வரல முதல வரல. அபியூஸ்ட் இதுல எவ்வளவு இருக்கு? 5 தலை 50 ரூபா இருக்கு சாமி. இன்னைக்கு சாப்பாடு கூட காசு இல்ல, குடுத்துட்டு போங்க சாமி. இத கொண்டு குடுத்தாதான் மாமி எனக்கே சோறு போடுவா. அப்ப எங்க கேட்டாச்சு சாமி? கேட்டு பிரிச்சு எடுத்துக்க போங்க. ஊரை சுத்தி கடை வாங்கினாலே இந்த மாதிரி நிலைமை தான் ஏற்படும். கறிக்கடைக்காரரே, கறிக்கடைக்காரர், இன்னும் காலையில இருந்து நாஸ்டா கூட பண்ணல, நாளைக்கு தலை வெட்டுறதுல கழிச்சுக்கலாம். ஒரு 5 ரூபாய் கொடுங்கல. இந்த கடையை பொறுத்த வரைக்கும் தலை வெட்டினாதான் காசு. இடத்தை காலி பண்ணு, போப்போ. கூடி சீக்கிரம் இந்த ஊரையே காலி பண்ணிடுறேன். யோ, இன்னைக்கு சுத்தமா சாப்பிடறதுக்கு வழி இல்லையா? இந்த ஆட்டுக்கால் ரெண்டு கூட நான் கடிச்சு தின்னுக்கிறேன். இந்த ஆட்டுக்கால் விலை என்ன தெரியுமா உனக்கு? எனக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்ல. நீ சொல்லாவிடில் யார் சொல்லுவார் நிலவே. தலை ஒண்ணு கூட. நேரில் நடந்ததெல்லாம் 1 கிலோ கறி கொடு. 1 கிலோ? ஆமா. நீ சொல்லாவிடில் யார் சொல்லுவார் ஈரல் கால்கிறோட. மூளை கொடு. மூளை இல்லையா? தர்ற. நீ சொல்லாவிடில் யார் சொல்லுவார் நிலவே. 1 கிலோ கறி கொடு. 1 கிலோ கறி? நேரில் நடந்ததெல்லாம். என்ன எல்லாரும் கேக்குறீங்க, வாங்காமலே போயிட்டு இருக்கீங்க? நீ இந்த கறி கடையில பாடுன, இனிமே நாங்க கறியே வாங்க மாட்டோம். டேய் நில்லு, நான் பாடாம நீ குடுக்கற காசுக்கு எஸ்பி பாலசுப்ரமணியம் வந்து பாடுவாரு. போயிட்ட. யோ, நானும் அப்பத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ பாட்டு பாடுறதுல ஒருத்தவன கறி வாங்க மாட்டேன்றான். இதனால என் கடை தான் நஷ்டம். நீ வேலைக்கு வேணா போ. ஐயா ஐயா, ஊருக்குள்ள நான் நிறைய கடன் வாங்கியிருக்கேன் ஐயா, வேலையை விட்டு மட்டும் நிறுத்திடாதீங்க ஐயா. நீ வேலைக்கு வந்தா என் கடை தான் நஷ்டமாகுது. இனிமே நான் சொல்ற மாதிரி செய்வியா? சரிங்க ஐயா. வாய மூடிக்கிட்டு வேலை செய்யணும். இனிமே பாட்டே பாடக்கூடாது, வேலையை பாரு. வாய மூடிட்டு. ஆமா. இது புரட்டாசி மாசம், யாரு கறி சாப்பிட மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு ஆடு வெட்டது போதும் ஐயா. ஊருக்குள்ள நிறைய கடனை வாங்கிட்டேன் ஐயா, ஒரு 5 ஆடாவது வெட்டிட்டு போயிடுறேன். அட என்ன அது, புரட்டாசி மாசம் நானே கறி சாப்பிட மாட்டேன்னா? நீங்க சாப்பிட என்ன பரவாயில்லைங்க, வெட்டி நாய்க்கு போடுறேன். ஏய் ரொம்ப பேசாத, இன்னைக்கு ஒரு ஆடு வெட்டது போதும். சரி, அதுக்காவது 10 ரூபா கூலி கொடுங்க. 10 ரூபாயா? இன்னும் போனியாவது நாங்க இன்னும் போறது 10 ரூபாய்க்கு. அப்ப என்ன, நான் கடனுக்கு வெட்டுனா? இந்த மாதிரி கடனுக்கு நீ வெட்ட வேண்டியது இல்ல. இந்தா உனக்கு தர வேண்டிய 10 ரூபாய்க்கு இந்த இடத்துல எடுத்து சாப்பிடு. புரட்டாசி மாசம் நானும் கறி சாப்பிட மாட்டேங்க. நீ திங்கிறியோ இல்லையோ, எங்க எடுத்து போய் வித்துக்கு போ. வித்துக்கு வா. ஏங்க, இந்த தலையில மூளை இல்லைங்க, மூளை இல்லாத தலையும் எவங்க வாங்கிக்குவா? ஏ கஜா, ஏதோ குடுத்து எடுத்துங்க.
பெரும் கடங்காரம் வாரானே. டேய் டேய் நில்லு, டேய் சொன்னா கேளு, டேய் டேய் நில்லு, டேய் ஓடாத, டேய் ஓடாத நில்லு. ஐயா அம்மா, என்ன ஓடுற? ஒருத்தனா பின்ன ஓட மாட்டாங்களா? என்ன கேள்வி இது? இந்த கேள்வி பதிலா வேணாம், வாங்கின கடை எடுத்து உடனே இங்க வைக்கணும் சார். புரட்டாசி மாசம் சார், நிறைய தலை வெட்ட வேண்டியது, கிடைக்கல ஒரு தலை தான் கிடைச்சது. வேணா உங்க கடைக்கு இந்த ஒரு தலை. ஐயோ ஐயோ, தலை 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 தான், நான் என்ன முண்டம் நான் சொன்னேன், இதை வாங்கிட்டு போங்க சார். பிரஸ் பீஸ். ஐயோ எனக்கு வேணாம், இந்த வச்சுக்க வேணாம், இந்த வச்சுக்க எனக்கு வேணாம், இந்த வச்சுக்க வேணாம், வேணாம் வச்சுக்க வேணாம், இந்த விட்டுருங்க, வச்சுக்க வேணாம், ஏ வச்சுக்க வேணாம், விடுங்க, எனக்கு வேணாம், இந்த வச்சுக்க வேணாம், வேணாம் ஏய் வச்சுக்க வேணாம், வச்சுக்க வச்சுக்கோ. இவனும் ஓடுறா, ஜனங்களும் ஓடுறாங்க, அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? டேய் என்னடா இது? தல யார் வெட்டினது? நான் தான் வெட்டேன். எப்ப வெட்டினே? பத்து நிமிஷம் கூட ஆகல, பிரஸ் பேசி ரத்தம் அடிது, அந்த ஆள் கொடுத்து வைக்கல, நீங்க எடுத்து போங்க. நல்லா பார்த்து சொல்லு, நீதான் வெட்டினியா? இது என்னத்துக்கு போய் பாக்குறது? பாட்டுங்க, டூ நாட் த்ரீ போடுங்க. இப்பெல்லாம் விலங்கு போனா மாலை தான் போட்டு கூட்டி போவீங்களா? சட்டத்தை மாத்திருக்காங்களா? இந்தாங்க பத்தாயிரம் ரூபாய். பத்தாயிரம் ரூபாயா? எதுக்கு தலை வெட்டினீங்கல்ல? ஆட்டு தலை வெட்டினா பத்து ரூபாய் தான் தர்றாங்க, மனுஷன் தலை வெட்டினா பத்தாயிரம் ரூபாய் தர்றாங்களா? அதுக்கு இல்லப்பா, இவன் பெரிய கொலை குற்றவாளி, இவனை பணமாகவோ அல்லது உயிரோட புடிச்சு கொடுத்தா பத்தாயிரம் ரூபாய் பரிசு தரதான் அரசாங்கம் அறிவிச்சிருந்தா. அந்த பரிசு படம் தான் இது. நான் தான் வெட்டினேன், எனக்கு தெரியும். அவன் துரத்தி துரத்தி வெட்டினேன், சிக்க மாட்டான். வெரி குட், கீப் இட் அப். இந்த ஊர்ல நான் யாருக்கு பாக்கி தரணும்? எல்லா வருஷம் வந்து வாங்கிட்டு போங்க, வாங்கிட்டு போ, வா வா வா, என்ன வாங்கிக்க, உங்க பாக்கியாக வாங்கிக்க, டேய் வாங்குனா டேய் வாங்கிட்டு போ, வாங்கிட்டு போ, வாங்க. நம்பவே முடியலையே, நம்ம கஜாவை வெட்டிருப்பான். கஜா பயங்கரமான ஆளா இருப்பான் போலுக்கு, எப்பேற்பட்ட கொலகாரனை வெட்டி இருக்கான். இப்ப அதுவா முக்கியம்? அவங்க வாயே கொடுத்துறாத, கொஞ்சம் ஜாக்கிரதையா, அவர் ஓன் தலை வாங்கிட போறான். நூறு ரூபாய் கடை கொடுத்துருக்கேன். பெரிய நூறு ரூபாய், நூறு ரூபாய் போனா போகுது. நீ சொல்லாவிடில் யார் சொல்லுவார் நிலவே, நேரில் நடந்ததெல்லாம் நீ சொல்லாவிடில் யார் சொல்லுவார் நிலவே. டேய் எந்திரா. நீங்களா? ஆமா நான் தான்டா, நேரில் நடந்ததெல்லாம். பாட்டு எப்படி? பாட்டு சூப்பர். என்ன தூங்கு, நீ சொல்லாவிடில் யார் சொல்லுவார் நிலவே, நேரில் நடந்ததெல்லாம். வெளியே வாடா. யாரா என்ன சத்தம் போறது? அண்ணா நீங்களா? அண்ணா ஆமா நான் தான். நீ சொல்லாவிடில் யார் சொல்லுவார் நிலவே. பாட்டு எப்படி? தூங்க, நேரில் நடந்ததெல்லாம். வெளிய வா அண்ணா, அண்ணா. டேய் எந்திரா. நீ சொல்லாவிடில் யார் சொல்லுவார் நிலவே. எப்படி பாட்டு? ஒன்சுமோர். ஒன்சுமோர், நேரில் நடந்ததெல்லாம். எப்படி என்னமா பாருங்க? தூங்க. நான் தனித்தனியா போய் ஒவ்வொரு வீட்டுக்கும் பாட முடியாது, எல்லாரும் ஒட்டுமொத்தமா ஒரு இடத்துல வந்து சேர்ந்து என் பாட்ட கேட்டுக்கிறான். என்ன கல்யாணம் பண்ணிக்க, கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்றல்ல, அவர் எனக்கு பிடிச்ச பாட்டு பாடுறாரு, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவரை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். ஓஹோ, அவளும் ராபிச்சக்கார, நம்மளும் கூத்தாடி, ரெண்டு ஒண்ணுதான், நம்ம வளையத்துல சிக்க வச்சிடறேன். டேய் இன்னமா வரல, ஒரு ஆடு வெட்டுற பேசினாலே கேட்க மாட்டீங்க, இப்ப பாடுனா கேக்குறீங்க. ஒரு தலை, எத்தனை தலை உட்கார்ந்து இருக்குது? இப்ப நான் பாடுவேன், எல்லாரும் எனக்கு பின்னால பாடணும். என்ன நீ சொல்லாவிடில் யார் சொல்லுவார் நிலவே, யார் சொல்லுவார் நிலவே.
நேரில் நடந்ததெல்லாம் ஓஹோ நேரில் நடந்ததெல்லாம் ஓ பொழுது விடிஞ்சிருச்சா பொழுது புலந்ததே எவனமே நாளைக்கு வந்து சந்திக்கிறேன் நீ சொல்லாவிடு யாருவா நிலவே 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 ஆனா இப்ப உங்கள ஒருத்தர் எங்களோட வித்த செஞ்சா ஒரு பரிசு காத்துக்கிட்டு இருக்கே நகைக்கடை துணிக்கடை டிவி இங்கதான் பரிசு திட்டு வச்சிருக்காங்கன்னா இப்ப வித்த காட்டுறவங்களே பரிசு திட்டு வைக்க ஆரம்பிச்சீங்களா என்னடா பரிசு பாலசாமி வாங்க நீ வருவீங்களே எனக்கு தெரியும் என்ன நேத்து சாயந்திரம் பஞ்சாயத்து போ டிவில சொன்னாங்களா அதான் இல்ல இது என்னது ஆட நாயே இது தெரியாதா இரும்பு வளையது உங்க கண்ணுக்கு வளையமா தெரியலாம் ஆனா என் கண்ணுக்கு இது என் தங்கச்சியோட மாங்கல்யம் ஆட நாயே வித்தக்காரன் புத்திய காட்டிட்டியா ஏண்டா தாலி வாங்க காசு இல்லையா இருக்கு இந்த கம்பிக்குள்ள யாரு நுழைஞ்சு வெளியே வந்தாலும் என் தங்கச்சி 10,000 பணம் கொடுத்துருவே இது புதுமையான திட்டமா இருக்கேப்பா வரதட்சணை பிரச்சனையுமே ஒரு வளையத்துக்குள்ள வச்சிட்டிய ஆக இதுல மாற்றம் இல்லையா இல்ல இந்த கம்பில நுழைஞ்சு வெளியே வரணும் டே இவ்வளவு தானடா ரெடி கம்பில டான்ஸ் ஆடுறீங்களா டோலக்கே டோன்ட் ஸ்டாப் என்னது கம்பி கீழே விழுந்துருச்சு டேய் கம்பிக்குள்ள பூந்து வந்தாச்சு பொண்ணை 10,000 கூட கம்பிக்குள்ள நுழைஞ்சு வந்தா மூத்த கூட மோதணும் யார் மூத்தது நான் தான் உன் கூட நாயிருக்கல மோதுறது ஏன் கூட கம்பிக்குள்ள நுழைஞ்சு வரணும் டேய் இந்த கண்டிஷன் சொல்லவே இல்ல வித்தகர அடிக்கடி மாத்துவா மாறின பிச்சு போட முச்சு பொண்ணு கூட பூந்து வந்து கரெக்ட் இந்த எரும கூட பூந்து என்னால வர முடியுமா என் தங்கச்சி வேணுமா வேணாமா அப்ப வாங்க போங்க வாங்க நீ போங்கங்கற அவன் வாங்குங்கற நடுவுல சிக்கி நான் வீங்கறதா வாங்க திரும்படா அந்த பக்கம் பாட்றா ஏ ஐயோ அம்மா என்ன வர மாட்டேங்குது என்ன தெரியல என்னைய பாத்துட்டு இருக்கீங்க வந்து எடுத்து விடுங்கய்யா இப்படி எல்லாம் எழுத்தா வராதுங்க பட்டைக்கு போய் தானே வெட்டி எடுக்கணும் ஐயோ பட்டையில இருந்து ஒருத்தன் அவன் நேற்று ராத்திரி அடிச்சு துரத்திட்டே வேற ஐடியா ஏதாவது இருக்கா ஐடியா இருக்கு ஒரு ரெண்டு கையும் வெட்டி எடுத்துட்டா கம்பி கீழே வந்துடும்டா எங்க நான் ஒரு ஐடியா சொல்லட்டுங்களா என்ன நீங்க ரெண்டு பேரும் ரெண்டு நாள் பட்டினி இருந்தா கம்பி கண்டு விழுந்துரும் நல்ல ஐடியா தாமா உங்க அண்ணன் கிட்ட சொல்லு அந்த எரும வாய கட்டணுமே முயற்சி பண்றேன் டேய் முயற்சி பண்ணாதடா ரெண்டு நாளைக்கு வயித்த பட்டினி போடுறா எனக்காக செய்ய மாட்டீங்களா ஐயா ஏண்டா ஒரு நாள் பூரா சாப்பிடாம இருந்து நான் இழைச்சு போயிட்டேன் நீ இழைக்கவே மாட்டியா நீ எப்ப இழைக்கிறது நான் எப்படா கம்பி கொடுத்து வெளியே வர்றது ஐயா என்ன ஐயா ஏதாவது பிச்சை போடுங்க ஐயா பாக்கெட் இருக்கு எடுத்துக்க ஐயா பாக்கெட்ல ஒண்ணு இல்லீங்களா ஐயா பாக்கெட்ல இல்ல இல்ல அப்ப பேங்க்ல இருக்கும் எங்களை கம்பியில இருந்து வெளியே எடுத்து விடு நான் வந்து செக் போட்டு தர்றேன் இதெல்லாம் நடக்கிற காரியங்களா ஐயா நடக்காத காரியமே தெரியுமல்ல நாயே போ நாயே தூ நாயே சே என்ன கஷ்டத்துல இருக்கிற வந்து பிச்சை கேக்குறான் பாரு இந்த நாடு முன்னேறுமா இன்னும் 3000 வருஷத்துக்கு முன்னேறாது என்னடா இருக்குதே பெருமூச்சு விட்ட ஏய் நீ பெருமூச்சு விடுறேனே சிறுமூச்சு எடுத்துறாதடா சரி கண்ணிய கட்டிக்கலான்னு கம்பிக்குள்ள பூந்து நான் ஒரு பண்ணிய கட்டிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறேன் இப்படி போலாமா இந்த பக்கம் போலாமா எப்படி நிக்கலாம் ஆஞ்சநேயருக்கு வேண்டுதல் மாதிரி இருக்கு வா நல்ல வேலை நாய் வண்டியில தப்பிச்சோம் நாய் பிடிக்கிற வேலை கேட்டு நடுவே கேப் இருந்து நாம தப்பிச்சோம் இதுவே ரோடு போடுற இன்ஜினா இருந்தது அப்படியே ஜல்லியோட ஜல்லியா அமுக்கிருப்பான்டா என்ன நாறுது குளிக்கல ஒரு நாள் குளிக்காம இருந்ததுக்கே உடம்புல புனவாடை அடிக்குதேடா நாங்க 5 நாளைக்கு ஒரு கதை குளிப்போம் அப்புறம் எப்படா அந்த தெருவுல குடி இருக்கிறாங்க எல்லாரும் செத்து போயிருப்பாங்களேடா என்ன பாவம் பண்ணீங்களோ இப்படி நரக வேதனை அனுபவிச்சிட்டு இருக்கீங்க இங்க வாங்க
நாங்க நரக வேதனை அனுபவிக்கிறோம், நீங்க புண்ணியம் பண்ணிட்டு சொர்க்கவாசல் உட்கார்ந்திருக்கீங்க. டே நாயே, டீ கடை பெஞ்சில எவன் டீ வாங்கி தருவான்னு உட்கார்ந்திருக்கே, நாக்க தொங்க போட்டுட்டு போடா போடா. டே பசி தாங்க முடியல, உடம்பு வேற இளைக்கணும், ஒரு சிங்கிள் டீ குடிச்சுக்கிறேன்டா. குடிங்க சிங்கிள் டீ போடு. சரிங்க. இந்த கடையில டீ நல்லா இருக்குமா? நல்லா இருக்கிறதுக்கா குடிக்கிறேன். குடிச்சு உடனே வயித்தால போக, உடம்பு இழைச்சு சீக்கிரமா கம்பி விட்டு வெளியே வந்துடலாம். இந்தாங்க டீ. இந்தாங்க டீனா எப்படா குடிக்கிறது? கம்பி விட்டு வெளியே வந்தா வெட்டி போடுவேன். ஊட்டி விடுறா. சரிங்க குடிங்க குடிங்க, வாய் சுற்ற போது பாத்து குடிங்க. என்னங்க டீ சாப்பிட்டீங்களா? ஆ குடிச்சாச்சு. நான் ஒரு டீ சாப்பிடல. நீ ஒண்ணு குடிச்சா பத்தாது, ரெண்டு குடி, அப்பதான் உடம்பு இழைக்க. என்னடா குடிச்சாச்சா? என்ன ஒரு மாதிரியா பேசுற? என்ன என்ன வளைய ரொம்ப டைட் ஆகுது. இவன் என்ன டீ குடிக்கிறானா, வேற என்ன செய்யறானா? என்னடா பண்றீங்க? 30 முட்டை சாப்பிட்டா? என்ன 30 முட்டையா? இந்த வருஷம் பூரா நான் வளையத்து கூட வர முடியாதேடா. என்ன டேய் கடை முடுறா, பூரா கடைய நாய நிற்கா. ஏடா சாப்பிட்டு குரட்டுங்க? குரட்டியா? மலை மேல போர் போட்ட மாதிரி ஒரு சத்தம். 30 முட்டையை தின்னுட்டு எப்படா தூங்குறது? சாரி சார், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? என்ன ஹெல்ப் பண்ணாலும் இந்த வளையத்து கூட தான் பண்ணணும். சொல்ல வந்து ஒண்ணுக்கு போனோம். போ. நீங்க எல்லாம் எப்படி போறது? ஓ நானும் கூடவே வர வேண்டியிருக்கா? டேய் என் விதியை பாத்தியாடா, ஒண்ணுக்கு போறனாலும் ரெண்டுக்கு போறனாலும் நானும் உன் கூடவே ஒட்டிட்டே வர வேண்டியிருக்கு. டே இத தாண்டா பல பேர் மேடை மேல ஏறின உடனே உடன்பிறப்பே உடன்பிறப்பேன்னு சொல்றாங்க. அப்ப ரத்தத்தின் ரத்தமே? என்னங்க இதுதான் ரத்தத்தின் ரத்தம்?